நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருந்தாரு, பிளாக் ஆடம் படம் எப்போ ஓடிடியில் மற்றும் ஓவர்சீஸில் ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு. இப்போ அஃபிஷியலாக புக் மை ஷோன்ற ஆப்லையும் மற்றும் அமேசான் ப்ரைம் வீடியோவில் டிசம்பர் 5ஆம் தேதியிலிருந்து தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷ் இந்த 4 லாங்குவேஜ்லேயும் பிளாக் ஆடம் படம் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. தமிழ் சினிமாவில் அப்கமிங்காக ஜாம்பி த்ரில்லர் மூவி எஸ்டேட். இந்த படம் அஃபிஷியலாக இப்போ புது போஸ்டர் ரிலீஸ் பண்ணி டிசம்பர் 9ஆம் தேதி இந்த படம் தியேட்டரில் ரிலீஸ் பண்ண இருக்கிறதா அஃபிஷியலாக தெரிவிச்சிருக்காங்க. இந்த படத்தில் கலையரசன், அசோக் செல்வன், சுனேனா, ரம்யா நம்பேசன், டேனியல் ஆனிபோப்லாம் நடிச்சிருக்காரு. இப்போ இந்த படத்தோட அஃபிஷியல் புது போஸ்டர் ரிலீஸ் பண்ணி இந்த படம் டிசம்பர் 9ஆம் தேதி ரிலீஸ் பண்ண இருக்கிறதா அஃபிஷியலாக தெரிவிச்சிருக்காங்க. தமிழ் சினிமாவில் இப்போதைக்கு டிசம்பர் 9ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறதா அறிவித்த படங்கள் என்னென்ன? நாய்சேகர் ரிட்டர்ன்ஸ், வரலாறு முக்கியம், எஸ்டேட், குருமூர்த்தி, டாக்டர் 56 மற்றும் ஃபால் வெப்சீரிஸ். இதெல்லாம் டிசம்பர் 9ஆம் தேதி தமிழ் சினிமாவில் வெளியாகிறதா இருக்குது. இன்றைக்கி சசிகுமாரோட அடுத்த புது படத்தோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் உதயநிதி சோழன் அவர்கள் ஈவினிங் 5 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறாரு. நடிகர் அஜித்குமாரோட புது கெட்டப்ஸ் இப்போ வெளியாகியிருக்கு. இந்த இமேஜ் இப்போ ஆன்லைனில் செம்ம ட்ரெண்டிங் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. துணிவு படத்தோட கம்ப்ளீட்டான ஷூட்டிங் சாங்ஸோட கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. பிஃபோர் ஷூட்டிங் மற்றும் ஆஃப்டர் ஷூட்டிங்கிற மாதிரி இந்த இமேஜஸ் இப்போ ஆன்லைனில் இப்போ செம்ம ட்ரெண்டிங் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. லெஜண்ட் சரவணாவோட தியேட்டரில் வெளியான படம் த லெஜண்ட். த லெஜண்ட் படம் எப்போ ஓடிடியில் ரிலீஸ் ஆக போகுதுன்ற மாதிரி நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போது இந்த படத்தை ஓடிடியில் டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் வாங்கி இருக்கிறதா இன்ஃபர்மேஷன் வெளியாகியிருக்கு. டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் கிட்டேருந்து எப்போ வேணால் அஃபிஷியலாக ஓடிடி ரிலீஸ் டேட்டை எதிர்பார்க்கலாம். தமிழ் சினிமாவில் இந்த வாரம் என்னென்ன புது படங்கள் ஓடிடியில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. வதந்தி வெப்சீரிஸ் அஃபிஷியலாக அமேசான் ப்ரைமில் டிசம்பர் 2ஆம் தேதி வெளியாகிறதா இருக்குது. லவ் டுடே படம் நெட்ஃப்ளிக்ஸில் இந்த வாரம் டிசம்பர் 2 வெளியாகுது. மலையாளத்தில் ஒரிஜினலாக வெளியான மோகன்லாலோட நடிப்பில் மான்ஸ்டர் படம் பேன் இண்டியா லாங்குவேஜில் ஹாட்ஸ்டாரில் வெளியாகுது. பரோல் படம் சிம்பிளி சவுத் மற்றும் ஓவர்சீஸில் வெளியாகிறதா இருக்குது. மிரல் படம் ஆஹா தமிழில் டிசம்பர் 2 வெளியாகுது. நித்தம் உருவானம் நெட்ஃப்ளிக்ஸில் வெளியாகிறதா இருக்குது. இந்த வாரம் நெட்ஃப்ளிக்ஸில் 2 படங்கள் அஃபிஷியலாக வெளியாகுது. ஒன்று லவ் டுடே, இன்னொன்று நித்தம் உருவானம். சந்திரமுகி பார்ட் 2 படத்தோட ஷூட்டிங்ஸ் இப்போ அஃபிஷியலாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பி வாசுவோட இயக்கத்தில், கீரவாணியோட மியூசிக்கில், லைகா ப்ரொடக்ஷன் அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ணி, ராகவாலரன்ஸ் அவர்கள் இரட்டை கதாபாத்திரத்தில் சந்திரமுகி பார்ட் 2 படத்தில் இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்போது இந்த படத்தில் சந்திரமுகின்ற கேரக்டரில் கங்கனா ரானட் அவர்கள் நடிக்க இருக்கிறதா இன்ஃபர்மேஷன் வெளியாகியிருக்கு. இவங்களுடைய போர்ஷன்ஸ் டிசம்பர் 1st வீக்லேருந்து ஸ்டார்ட் பண்ண இருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. ராகவாலரன்ஸ், வடிவேலு, ராதிகாலாம் சந்திரமுகி பார்ட் 2 படத்தோட ஷூட்டிங்கில் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. தளபதி விஜய் நடிப்பில் அடுத்ததாக ரிலீஸ் ஆக இருக்க வாரிசு படத்தோட புது போஸ்டர் அஃபிஷியலாக படக்குழுவினர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி வாரிசு படத்தோட ஸ்பெஷல் அப்டேட்ஸ் கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம். தளபதி விஜய், எஸ்ஜே சூர்யா, ராஷ்மிகா, சரத்குமார், பிரபு, பிரகாஷ்ராஜ், ஸ்ரீகாந்த்லாம் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. வாரிசு படம் பொங்கல் 2023 வம்சியோட இயக்கத்தில், தமனோட மியூசிக்கில் வெளியாகிறதா இருக்குது. வாரிசு படத்தோட அடுத்த அஃபிஷியல் அப்டேட்ஸாக அஃபிஷியல் எக்ஸாக்ட் ரிலீஸ் டேட்டை எதிர்பார்க்கலாம்.